நேற்று சாயந்தரம் லோடு ஏற்ற உள்ளே போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் மக்கள் வெளியே வரேன். மக்களே மலாட்டம் இருக்கு. ஃபஸ்ட்டு தெலுங்கில் வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க, அப்புறம் தெலுங்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அப்படியே 30 ரூபான்ட்டாங்க. 500 ரூபா கொடுத்தேன், 200 ரூபா கொடுத்து கையில் சீல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் நிற்பாங்க வண்டி முடக்கிறதுக்கு. வெல்கம் பேக் டு த சேனல் காய்ஸ். மக்களே தூங்கவே இல்லை, வெயில் ஒரு பக்கம், கண்ணாடியெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம். ஏற்றி வச்சுட்டு உள்ளே என்னடா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க அவருக்கு கிரில் இருக்குது, அவர் சாத்திட்டு உட்காந்துக்குவார். நான் கண்ணாடி ஏற்றி வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்ருக்கேன், குரங்கு தொல்லை தாங்க முடியல, அதனால தான். சரி வாங்க உள்ளே லோடிங் கூப்பிட்றாங்க, உள்ளே போகலாம். மக்களே வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கோம், வேகமே இருக்கும். ப்ளைவுட்டு உள்ளே கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறாங்க, ப்ளைவுட்டு வைக்கிறதுக்கு போல் வேகமே இருக்கும். நம்ம கேண்டீன் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். மக்களே டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் கூட விட மாட்டேங்கிறாங்க. மக்களே வா வா வண்டி உள்ளே எடு, உள்ளே எடு, லோடு ஏற்றணும், லோடு ஏற்றணும்னு. நான் வந்து பாயிண்ட்டை காட்டுறேன்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு அம்மோனே ஏற்றணுமா? அந்த பாயிண்ட் இல்லையா? சரி எங்கேயா கூப்பிட்டு போட்டோம். வேற மக்களே இது வந்து 1 டன் பேக்கு, இதுவும் வச்சுருக்காங்க, அப்பப்போ ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் கிரேன் வச்சு. மக்களே ஹைதராபாத்தில் லோடு ஏற்ற உள்ளே போயிட்டுருக்கேன், கம்பெனி உள்ளே லோடு ஏற்றிக்கிட்டு. எப்படியும் சென்னைக்கு எக்ஸ்போர்ட்டு தான் இது, அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஓடுன்னு போகிறாங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது? மலைக்கு மேலே 2 டேங்க் மாரி வச்சுருக்குறாங்க. இங்கே வருங்க, டவுன் இறங்க போகிறோம். போ கம்பெனி உள்ளே போகிறது வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மட்டும் நல்ல ரோடாகவே இருக்க மாட்டேங்குது. ஒரு சில கம்பெனியில் எங்கே காசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுறது, ஆனால் வசதிங்க எதுவும் செய்கிறது கிடையாது. இதோ இந்த குடோனில் தான் நம்ம லோடு ஏற்றணும். போன தடவை வரும்போது வேற எங்கேயோ போகிறாங்க. அவங்க ஃபோனை கையில் வச்சுருந்து பார்க்காத வரைக்கும் சரி. ஏன்னா போன தடவை அதான் சொன்னாங்க, யாருன்னா ஃபோனை கையில் வச்சுருந்தேன்னா அவங்கக்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து லோடு ஏற்ற போகிறோம். மக்களே அந்த 25 கிலோமீட்டர் தான் ஏற்ற போகிறாங்க. மக்களே லோடு ஏற்ற பாயிண்டில் விட்டுருக்கேன், உள்ளே லோடு ஏற்றுறாங்க. ஓகே மக்களே இந்த லோடு ஏற்றுற டைமிங்காவது கொஞ்சம் நேரம் ஏறி மேலே படுப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸாவது பண்ணுவோம். தூக்கம் வருது, ஏறி படுப்போம். அதுக்குள்ளே லோட்டு லோட்டுன்னு வந்து தட்டி வண்டி முன்னெண்ண ஊற்றணும் பின்னெண்ண ஊற்றணும் இப்போ சொல்ல போகிறாங்க. சரி அது வரைக்கும் லோடு ஏற்றி முடிக்கிட்டோம், நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. மக்களே அதான் மக்களே லோடு ஏற்றி அனுப்புகிறாங்க வெளியே. கேட்டுக்கு போகணும், கேட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் பில்லு கொடுப்பாங்களா என்ன ஏதுன்னு. இவங்க இவ்வளோ நேரம் வரைக்கும் நின்று லோடு ஏற்றுவாங்கன்னு பார்த்தா பில்லு ரெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுக்கு போய் பார்க்கலாம். மக்களே கேட்டுக்கு வந்துட்டேன், இந்த ஆஃபீஸ் ரூமே பூட்டி தான் இருக்குது. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது, அங்கே ஆஃபீஸ் ரூம்லேயும் யாரும் இல்லை. ஒரு வண்டி தான் கூட்டு லோடு ஏற்றினாங்க, அர்ஜென்ட் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு வண்டியை கூட்டு லோடு ஏற்றி இப்படி நிற்க வச்சுட்ருக்காங்க. சரி ஓகே நானும் ஆகட்டும், ஏறி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், பில்லு கொடுத்தாங்கன்னா கிளம்பலாம், இல்லைனா காலைல கொடுக்குறாங்களா என்ன ஏன்னு தெரில, பார்க்கலாம். மக்களே தி நெக்ஸ்ட் டே. மக்களே பில்லு கொடுத்துட்டாங்க, டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது, பில்லுக்கு தான் கொடுத்தாங்க. ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி ஓகே வாங்க கேட்டு ஒர்க் பண்ணி கிளம்பலாம்.
மக்களே, என் ஒரு வண்டிக்கு மட்டும் பில்லு கொடுத்து சீல் போட்டு அவுட் பண்ணிட்டாங்க. இன்னொரு வண்டி வந்து மதியானம் அவுட் ஆகுமா? இது எல்லாம் அர்ஜெண்ட்டுன்றதால நேராக நீ போய்கிட்டே இரு, அந்த வண்டி வரும் லோடு ஏற்றிக்கிட்டு அப்படின்ட்டாங்க. நேற்று சாயந்தரம் லோடு ஏற்ற உள்ளே போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் மக்களை வெளியே வரேன். லோடும் ஒழுங்காக ஏற்றலை சீக்கிரமா, பில்லும் அவ்வளோ சீக்கிரம் தரல. இதில் வேற இப்போ அவசரம் அவசரம்னு வேற சொல்கிறதுக்குள்ள ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி ஓகே, வாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போகலாம். நேராக வந்து சென்னைக்கு வந்து எஸ்டிபிக்கு தான் வர சொல்கிறாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஹவுஸுக்கு போகலாம். வாங்க இந்த எம்டி வண்டி போகும்போது கூட ஒன்றும் தெரிய மாட்டேது மக்களே. லோடு வண்டி வரும்போது தான் அப்படியே ரெண்டு பக்கமும் ஆடி ஆடி வருதா ஏரிக்கார மேலே ஓட்டுறதுக்கு. நைட்டே பில்லு குத்துருந்தாங்கன்னா இந்த ரோடு இதுக்கப்புறம் இதில் இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்கு, அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக பாஸ் பண்ணிடலாம். காலையில் வேறு பில்லோ கொடுத்துட்டாங்களா, இந்த ரோடு கூட பரவாயில்ல. இன்னொரு ரோடு, இன்னும் ரெண்டு ரோடு ஓட்டவே முடியாது, எந்த வண்டி சைடு வாங்கவும் முடியாது. ஒரு வாரமாகவே சரியான தூக்கமே இல்லை மக்களே. நைட்டில் அந்த பக்கம் ஹார்பரு, இந்த பக்கம் இது அர்ஜெண்ட்டு ஓடு ஓடுன்றதும் இப்படியோ போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பில்லு கொடுத்துட்டு வெளியே கேட்டு அவுட் பண்ண உடனே ஃபோன் வச்சிட்டாங்கம்மா, நேராக வந்துக்கிட்டே இருங்கம்மா, எங்கேயும் நிற்காதீங்களா, வர வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனேன். சரி பார்த்துக்கலாம் வாங்க. மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூனகிரி ஊரை தாண்டி நிற்கிறேன் மக்களே. டீ குடிச்சிட்டு போகலாம். ஓகே மக்களே, டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். எங்கேயே டயரில் ஒரு கல் இருக்குது, டபு டப்புன்னு சவுண்டு போட்டுன்னு வருது, எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு வழியாக பைபாஸ் வந்து ஏறிட்டேன். பைபாஸ் ரோடு வந்து ஏறுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு மக்களே. ஏன்னா சிங்கிள் ரோடில் அவ்வளோ நேரம் ஸ்லோவாக வண்டி சைடு வாங்க முடியாத ஏகப்பட்ட சிக்கல். இப்போ ஹைவே ஏரியா வச்சு இதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அப்படியே சாஃப்டாக போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோலு, ஆர்டிஓ பாஸிங், அப்படியே பார்டர் கிராசிங்லாம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். வாங்க. வெயில் ஏறுறதுக்குள்ள, சூடு ஏறுறதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் பாஸ் பண்ணிட்டோம். மத்தியானம் வெயில் ஏறிச்சுன்னா டயர் எல்லாம் ஓவர் ஹீட் ஆகிடும், அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டும். மக்களே இந்த லெஃப்டில் பாருங்கள், இது ஃபுல்லாக ட்ராகன் ஃப்ரூட்டோட தோட்டம். நம்ம சப்பாத்தி கல்லியோட வகையை சேர்ந்ததுன்னு இதுவும் ₹63 டோல்.
தொக்குது மக்களே தூக்கம். நான் வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டேன், கீழே இறங்கி கொஞ்ச நேரம் நடந்து டயர் அதுக்குள்ள பயங்கர சுடுது மக்கள். வெளி டயரை விட உள் டயர் தான் பயங்கரமா இருக்கு. வண்டி ஒரு ரெண்டு ரவுண்ட் சுத்திட்டு டீ கடை இருக்கு, டீ குடிச்சு கிளம்பலாம். மக்களே மலாட்டம் இருக்கு, பச்சையா காஞ்சதான் தெரியல, போய் பார்ப்போம். மக்களே அவ்வளோன்னு இருக்கு, இது 20 ரூபாவா? ஃபஸ்ட்டு தெலுங்குல வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க, அப்புறம் தெலுங்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அப்படியே 30 ரூபான்ட்டாங்க. நான் அதான் கேட்டேன், தெலுங்குல 20 ரூபா சொன்னீங்க, இந்தி அதுக்கப்புறம் ஹிந்தியில 30 ரூபா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை 20 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெலுங்குல ஓரளவுக்கு கொஞ்சமாக இந்த 20-30 குடும்பம் தெரியாத இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. உடனே டப்புன்னு 10 ரூபா ஏறுது உடனே, இது 20 ரூபாயா, இன்னொரு கொஞ்சம் பெருசாக இருந்தது அது வந்து 40 ரூபா சொன்னாங்க, அப்படியே ஹிந்தியில் 50 ரூபான்றாங்க. எப்படிலாம் இது பண்ணாங்க, சின்ன சின்ன வியாபாரம் கூட அவங்களாவது ஒழுங்காக பார்க்குறாங்களா? சரி வாங்க கிளம்பா. ஏ மக்களே கிளம்பியாச்சு. நான் வாடினு இந்த மலாட்டை எவ்வளோ கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிடுவோம் மக்களே. பச்சை மலாட்டியாக இருந்தாலும் சரி, வறுத்ததாக இருந்தாலும் சரி, நான் மாடு உட்காந்து சாப்பிடுவேன். என்ன ஒன்று, இப்போது பச்சை வந்து ரொம்ப பச்சையாக இல்லை, கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது, அதனால் 20 ரூபாய்க்கு மட்டும் கொஞ்சம் வறுத்தா மாரி இருந்தது, நான் மட்டும் வாங்கிட்டேன். சரி இதை சாப்பிட்டு ஒச்சு வச்சு சாப்பிட்டு போனாலும் கொஞ்சம் தூக்கம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்காக கிட்டத்தட்ட பார்டர் கிட்ட வந்துட்டு மக்களே, இன்னொரு 30-40 கிலோமீட்டர் வரும் ஆர்டிஓ செக் போஸ்ட்டு, அது வரைக்கும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மக்களே தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன், அது ஆப்போசிட்டில் இருக்குது. வண்டி இந்த லெஃப்டில் ஓரம் கட்டிட்டு காசும் எடுத்து வச்சுருக்கேன், போயிட்டு கொடுத்துட்டு வரேன். மக்களே 500 ரூபா கொடுத்தேன், 200 ரூபா கொடுத்து கையில் சீல் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க, நைட் டைம் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் நிற்பாங்க வண்டி மடக்கிறதுக்கு. ஆந்திராக்குள்ள வந்தாச்சு, தெலுங்கானா தாண்டி. ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் இப்படியே இருந்துருக்கப்பா, அதுக்கு மேலே ஓப்பனே பண்ணாதீங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மக்களே தூக்கம் கண்ணில் இழுத்துக்கிட்டு போகுது மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் சென்ட்ரல் டோல்கேட்டை தாண்டி ஓரம் கட்டுறேன். ஓகே மக்களே, கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன், பாய்.